ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நிச்சயமாக கிரெடிட் கார்டு பற்றின முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதில் உள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்காமல் கண்ணா பின்னான்னு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், ஒரு கிரெடிட் கார்டை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை நமக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வாங்கின பிறகு அதை யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லிங் டேட்னா என்ன, அடுத்து டியூ டேட்னா என்ன, அடுத்து மினிமம் டியூனா என்ன, அடுத்து கிரேஸ் பீரியட், அடுத்து நம்ம வாங்கின அந்த கிரெடிட் கார்டுக்கு எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். கைஸ், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக கிரெடிட் கார்டை சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் சரியாக தெரிஞ்சிக்காம தான் ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டை வாங்கிட்டு கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணி சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்போ வந்து இது ஒவ்வொன்றை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ நம்ம இது ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லிங் டேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறப்ப உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு 25,000 இல்லை 50,000 ஒரு 100,000 இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை ஷாப்பிங் பண்ணிவிட்டு பில் பே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டில் உள்ள அந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு டேட்டில் வந்து பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டை தான் வந்து பில்லிங் டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் டேட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு வந்து 10ஆம் தேதி பில்லிங் டேட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டில் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து பில்லாக வந்து ஜென்ரேட் ஆகும். வந்து உங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து 25,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். இப்போது அதில் வந்து நீங்கள் ஒரு 5,000 வந்து இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும், அந்த 5,000 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து பில்லாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டில் வந்து 20,000 வந்து மீதம் இருக்கும். இப்போது இந்த அமௌண்ட்டை வந்து இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பில்லை வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். அதாவது இந்த பில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த மாதிரி டேட்டில் வந்து நான் செலவு பண்ணேன் அப்படின்னா அதுவும் வந்து இந்த பில்லுலேயே நம்ம வந்து பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வரும். கைஸ், அப்படி கிடையாது. உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட் எல்லாமே அடுத்த மாதம் பில்லில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 10ஆம் தேதி வந்து பில்லு வந்துருச்சு. இந்த பில்லை வந்து நம்ம எப்போ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு அந்த பில்லை பே பண்ண நமக்கு வந்து 10 நாளோ இல்லை 15 நாளோ வந்து டைம் இருக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டியூ டேட்டுக்குள்ளே நமக்கு எவ்வளோ வந்து பில்லு வந்து வந்துச்சோ அதை வந்து நம்ம வந்து பே பண்ணிடணும். இந்த டியூ டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து எவ்வளோ வந்து பில் வந்துச்சோ அதை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. இல்லை இந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பே பண்ணலை அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த சார்ஜஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பண்ணுவாங்க. கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு அந்த பில்லை வந்து இந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. இல்லை நம்ம பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து போடுவாங்க. அது வந்து எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது தெளிவாக வந்து சொல்கிறேன். அதே போல் வந்து உங்கள் பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து அகைன் வந்து உங்கள் கிரெடிட் கார்டுக்கே வந்து போயிடும். தென் அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, பில் பே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே போல் ஒரு பில்லிங் சைக்கிளில் தான் நமக்கு கிரெடிட் கார்டு வந்து ஒர்க் ஆகுது. அதாவது கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணுறோம், அது பில்லாக ஜென்ரேட் ஆகுது, அடுத்து நம்ம வந்து பே பண்ணுறோம், கிரெடிட் கார்டுக்கே போயிடுது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பில்லிங் சைக்கிளில் தான் நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்க் ஆகுது. கைஸ், நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கின பிறகு உங்கள் கார்டுக்கு பில்லிங் டேட் எப்போ, அதே போல் வந்து இந்த டியூ டேட் எப்போ அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறப்ப கேட்டிங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இப்போ எல்லா பேங்க்குமே வந்து அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து பில்லிங் டேட் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கைஸ், இந்த பில்லிங் டேட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சில பேங்க்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேலரி வாங்குகிற நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதாவது ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து லேட்டாக தான் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்லிங் டேட்டு டியூ டேட்லாம் இருக்கிறதுனால அவங்க பில்லே வந்து பே பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் உங்களுக்கு சேலரி வந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த பில்லிங் சைக்கிள்லாம் வர மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பேங்கில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை வந்து அந்த அப்ளிகேஷன்லேயுமே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மினிமம் டியூனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு ஒவ்வொரு மாதமும் பில் வரும் பார்த்தீங்களா, அப்போது நமக்கு ரெண்டு அமௌண்ட்டு காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணமோ அந்த டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து காமிக்கும், இன்னொன்று வந்து மினிமம் டியூ அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான ஒரு அமௌண்ட் வந்து காமிக்கும். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பில்லு வந்த பிறகு அந்த டியூ டேட்டுக்குள்ளே நமக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சோ அது எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நம்மளால் அந்த டோட்டல் அமௌண்ட்டும் வந்து பே பண்ண முடியல அப்படின்னா, அப்போ வந்து இந்த மினிமம் டியூவாவது பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தோணும். அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட் டியூவை நம்மளால் பே பண்ண முடியல அப்படின்னா இந்த மினிமம் டியூவாவது நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. கைஸ், இங்கே தான் வந்து புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குகிற நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது இந்த மினிமம் டியூவை மட்டும் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட்டே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கைஸ், இந்த தப்பை தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் டியூவை நீங்கள் பே பண்ணிங்கன்னா பாக்கி உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. கைஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ எப்போதுமே உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பில் வருது அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட் டியூவை நீங்கள் வந்து அந்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த வித இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காமல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இல்லை ஒரு வேளை நீங்கள் இந்த மினிமம் டியூ பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ அடுத்த பில் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பில்லில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணலையோ அந்த அமௌண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேறு போட்டிருப்பாங்க, அதுவும் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் போன பில்லுக்கு அப்புறம் நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட் எல்லாமே அடுத்த பில்லில் தான் உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்லாம் ஆட் ஆகி ஒரு பெரிய தொகையை நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பில்லு வர்றப்ப அந்த டோட்டல் அமௌண்ட்டையோ வந்து நீங்கள் வந்து பே பண்ணி விட்ருங்க. மினிமம் அமௌண்ட் டியூ வந்து பே பண்ணுறதை எப்போதுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து நல்லது. கைஸ், அடுத்து இந்த கிரேஸ் பீரியட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கைஸ், அதாவது கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டை ரிட்டர்ன் பே பண்ண நமக்கு அதிக நாட்கள் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து கிரேஸ் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து 10ஆம் தேதி பில்லிங் டேட் அப்படின்னா, அதாவது உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து 8ஆம் தேதி நீங்கள் ஏதாவது செலவு பண்ணீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டு 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து பில்லாக வந்துடும். அடுத்த டியூ டேட் வந்து 20ஆம் தேதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் பே பண்ண 11 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது. அதுவே வந்து நீங்கள் இந்த கிரேஸ் பீரியட் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 40 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ கைஸ், உங்கள் கிரெடிட் கார்டை கிரேஸ் பீரியட் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு அடுத்து வர்ற ஒரு 5 தேதிகளுக்குள்ளே நீங்கள் வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் நமக்கு வந்து பில்லே ஜென்ரேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு டியூ டேட் வரையும் நமக்கு ஒரு 10 நாள் வந்து டைம் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த நாட்கள்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 40 நாட்களுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டுலேருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் பே பண்ண உங்களுக்கு வந்து அதிக நாட்கள் டைம் வர மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லு ஜென்ரேட் ஆக இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் டைம் இருக்குது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் வந்து அந்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ண உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு கேப் டைம் தான் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரேஸ் பீரியட் வர மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை எப்போதுமே உங்களுக்கு சாதகமாக அந்த அதிக நாட்கள் வந்து டைம் வர மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த சார்ஜஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதாவது நார்மலாக நம்ம கிரெடிட் கார்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 8 விதமான சார்ஜஸ் கிட்ட வந்து போடுவாங்க. இந்த ஆனுவல் ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஆனுவல் சார்ஜஸ்லாம் வந்து போடுவாங்க. இப்போ ஒரு சில பேங்க்லாம் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபீ வந்து இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்ஸு, இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அந்த மினிமம் டியூலாம் நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இது. இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பேங்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பேங்கில் வந்து கிரெடிட் கார்டு வாங்குறீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டில் போயிட்டு கிரெடிட் கார்டு சார்ஜஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த லேட் பேமெண்ட் ஃபீ பாருங்கள். அதாவது நமக்கு வந்து இந்த டியூ டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து பில்லை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் வந்து அந்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணலை அப்படின்னா
இந்த லேட் பேமெண்ட் ஃபீ வந்து போடுவாங்க. கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டியூ டேட்டுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து பே பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த லேட் பேமெண்ட் ஃபீ அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் எவ்வளோ பில் வந்துச்சோ அதை வந்து பே பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கைஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று, கேஷ் அட்வான்ஸ் ஃபீ அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரால் பண்ணுவாங்க அதில் உள்ள அமௌண்ட்டை. இது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போதுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப அதில் உள்ள அமௌண்ட்டை ஏடிஎம்மில் வித்ட்ரால் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏடிஎம்மில் வித்ட்ரால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து எதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நல்லா அந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நானும் கிரெடிட் கார்டு வாங்கின புதுசில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்காமல் நிறைய தப்பு பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தப்பை வந்து கிரெடிட் கார்டு புதுசாக வாங்க போகிற நீங்களும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.